அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் காலபைரவர் அவதரித்த கதையை பற்றியும் மேலும் காலபைரவருடைய பல பயனுள்ள தகவல்களையும் இந்த வீடியோ பதிவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பில் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உணவு அருந்து முன் ஓதப்படும் மந்திரங்களில் காலபைரவர் கண்டிப்பாக இடம்பெறாருங்க. காலபைரவரை முறையாக வணங்குவதன் மூலம் தீராத விவகாரங்கள் முடிவிற்கு வருங்க. ஒருமுறை பிரம்மலோகத்தில் அமர்ந்திருந்த தெய்வங்கள் பல விஷயங்களை பற்றி விவாதித்து கொண்டு இருந்தாங்க. அப்பொழுது ஒரு தேவதை தெய்வங்களில் மிகவும் உத்தமமானவர் யார் என கேட்க, அங்கு அமர்ந்திருந்த பிரம்மா இருமாப்பு கொண்டு சற்றும் தாமதிக்காமல், இதில் என்ன சந்தேகம், என்னை விட உத்தமமானவர் எவர் இருக்க முடியும் என்றார். அதை கேட்ட மகாவிஷ்ணு கோபம் அடைந்தாருங்க. இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதுங்க. விவாதம் முடிவிற்கு வராமல் அவர்கள் நான்கு வேதங்களையும் அழைத்து அவற்றின் கருத்தை கேட்டாங்க. அந்த வேத அதிபதிகளும் சற்றும் தயங்காமல், எவர் தன்னை வேண்டி நிற்கும் பக்தர்களுக்கு உடனே சென்று அருள் பாலிக்கின்றாரோ, எவர் மிக சக்தி வாய்ந்தவர் என மக்களால் கருதப்படுகின்றாரோ, எவர் உலக அனைத்தையும் ஆட்டுவித்தபடி அமர்ந்திருக்கின்றாரோ அவரே உத்தமமானவர் என்பதனால், அந்த அனைத்தையும் பெற்றுள்ள சிவபெருமானே அனைவரையும் விட உத்தமமானவர் என கூறினாருங்க. அதை கேட்ட பிரம்மா இன்னும் அதிக ஆத்திரமடைந்து சிவபெருமானுடைய உருவத்தை குறித்து கண்டபடி பேசலானாருங்க. யார் அந்த சிவன்? உடலெங்கும் சாம்பல் பூசிக்கொண்டு சடைமுடியுடன் மயான சாமியார்கள் போல தூசி படிந்த உடலுடன் இருந்து கொண்டு, கழுத்து நிறைய மாலைகளுக்கு பதில் பாம்புகளை தொங்க விட்டு கொண்டு, ஒரு மாட்டின் மீது அமர்ந்து கொண்டு சுற்றி திரிகின்றாரே, அவரா என்னை விட மேன்மையானவர் என மேலும் மேலும் ஏசிக்கொண்டே இருக்கையில் கைலாயத்தில் இருந்த சிவன் காதுகளில் அவை அனைத்தும் விழுந்ததுங்க. கொதித்து போனார் சிவனார். விஷ்ணு மற்றும் பிற கடவுள்களும் தேவதைகளும் பிரம்மா உரத்த குரலில் சிவனை பற்றி ஏசி கொண்டிருந்ததை கேட்டு பிரமித்து நிற்கையில் அவர்கள் முன் ஒரு பெரும் சப்தத்துடன் கூடிய ஒளி வெள்ளம் தோன்றியதுங்க. அதனிடையே ஒரு மனிதன் தோன்ற பிரம்மா அவரை பார்த்து கத்தினார், ஏய் நீ யார், இங்கு எங்கே வந்தாய்? அந்த மனிதன் உடனடியாக ஒரு குழந்தை உருவில் மாறி அழத் துவங்கியதுங்க. அதை கண்ட பிரம்மா இன்னமும் இருமாப்புடன், ஏ குழந்தாய், நீ என் தலையில் இருந்து முளைத்திருக்கின்றாய். இப்போது என்னை நீ சரணடைந்து அழுவதினால் உனக்கு ருத்ரா என பெயர் தருகின்றேன். நீ சென்று உலகை படைக்க துவங்கு. அழுவதை நிறுத்திவிட்டு என்னிடம் ஓடி வா, நான் உன்னை காப்பாற்றுகின்றேன் என்றார். அவ்வளவுதான், அந்த குழந்தை உடனடியாக ஒரு பயங்கரமான உருவம் கொண்டவராக மாறி அவர் எதிரில் நிற்க மீண்டும் பிரம்மா கூறினார், ஏ மனிதா, இப்படிப்பட்ட பயங்கரமான முகத்துடன் வந்து நிற்கும் உன்னை காலத்தை காக்கும் மனிதனாக நியமித்து உன் பெயரை காலபைரவர் என மாற்றுகின்றேன். நீ மக்களுடைய பாபங்களை ஏற்றுக்கொண்டு தீயவர்களை அழிப்பாய். இறந்தவர்கள் மோட்சம் அடைய செல்லும் காசி நகரத்திற்கு நீ சென்று காசிராஜனாக இருந்து கொண்டிருந்து சித்திரகுப்தன் கூட கணக்கெடுக்க முடியாமல் உள்ள பாவங்களை போக்கிடுவாய் என ஆசீர்வதித்தார். அதுவரை அனைத்தையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டு இருந்த பயங்கர உருவில் இருந்த சிவனார் துள்ளி எழுந்தார். பிரம்மாவின் ஐந்து தலைகளில் தன்னை ஏசிய ஒரு தலையை நகத்தினால் கீறி துண்டித்து எடுத்து தன் கைகளில் ஏந்தினார். தன் சுய உருவை காட்டி, ஓ பிரம்மனே, உன்னுடைய எந்த தலை என்னை நிந்தித்து பாவத்தை பெற்றதோ அந்த தலையை பைரவர் அழித்து விட்டார் என கூற, அப்பொழுதுதான் பிரம்மா மற்றும் அனைவருக்கும் புரிந்தது, வந்துள்ளவர் சிவபெருமானே. அவரே தன் ஒரு ரூபமாக பைரவரை தோற்றுவித்துள்ளார். தம்முள் நின்ற சிவபெருமானை அனைவரும் வணங்கினாங்க. அடுத்து தன்னால் தோற்றுவிக்கப்பட்ட பைரவரிடம் சிவபெருமான் கூறினார், நீ பிரம்மாவின் ஐந்து தலைகளில் ஒன்றை துண்டித்ததினால் ஏற்பட்டுள்ள பாவத்தை தொலைக்க அந்த தலையை பைரவர் உருவில் ஏந்திய வண்ணம் உலகெங்கும் சுற்றி கொண்டு பிச்சை பெற்று கொண்ட வண்ணம் காசியை அடைந்து அந்த பாவத்தை தொலைக்க வேண்டும் என கூறினார். அவர் அப்படி கூறிய மறுகணமே மற்றொரு பயங்கர முகத்தை கொண்ட ரத்தம் கக்கிக் கொண்டு இருந்த பெண் அங்கு தோன்றினாள். அவளிடம் சிவபெருமான் கூறினார், நீ பைரவர் பின்னால் அவரை பயமுறுத்தி கொண்டே துரத்தி சென்ற வண்ணம் இருக்க வேண்டும். அவர் காசியை அடைந்ததும் அவரை பயமுறுத்துவதை நிறுத்திவிட்டு சென்றுவிட வேண்டும். உன்னால் காசியில் பிரவேசிக்க முடியாது என்றார். பைரவரும் கபால ஓட்டையும் பிரம்மாவின் தலையையும் எடுத்துக்கொண்டு மூவுலகமும் சுற்றிய வண்ணம் பிச்சை எடுத்தார். கடைசியாக அவர் காசியில் நுழைந்ததும் அவர் கையில் இருந்த கபாலம் கீழே விழுந்து உடைய அவரை துரத்தி கொண்டு சென்ற பெண்ணும் மறைந்து போனாள். இந்த நிகழ்ச்சி தான் காசிக்கு சென்றால் கபால மோட்சம் கிடைக்கும் என்ற பழமொழி தோன்ற காரணமாக அமைந்ததுங்க. அதன்படிதான் இறந்தவர்களின் சுற்றத்தினர் காசிக்கு சென்று சிரார்த்தம் செய்து இறந்தவருக்கு
மோட்சம் கிடைக்க காசியை பாதுகாக்கும் காவலராக தன்னை நியமித்து கொண்டு உள்ள பைரவரின் அருளை பெற்று வராங்க. காலபைரவரை முறையாக வணங்குவதன் மூலம் தீராத விவகாரங்கள் முடிவிற்கு வருங்க. வெளியூர்களுக்கு போகும் முன் அவரிடம் வேண்டிக் கொண்டு சென்றால் தடங்களற்ற பயணம் கிடைக்குங்க. தொல்லைகள் விலகுங்க. எதிரிகள் நாசம் அடைவாங்க. சண்டை சச்சரவுகள் குறையுங்க. திருடர்கள் பயந்து ஓடுவாங்க. தீய ஆத்மாக்களின் ஆக்கிரமிப்புகள் விலகுங்க. பேய் பிசாசுகளின் தொந்தரவு இருக்காதுங்க. வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் என பல விதங்களில் நம்பப்படுதுங்க. சிவபெருமானின் அவதாரம் அவர். தான் குடிகொண்டு உள்ள ஆலயங்களை காப்பவர் என்ற பெருமைகளையும் பெற்றவர் அவர்தாங்க. யாகம், ஹோமங்கள், திருமணம் மற்றும் அனைத்து சுப காரியங்கள்லையும் பைரவர் பூஜையும் இடம்பெறுதுங்க. உணவு அருந்து முன் ஓதப்படும் மந்திரங்களில் காலபைரவர் கண்டிப்பாக இடம்பெறாருங்க. தந்திர மந்திர பூஜைகளில் விநாயக பெருமானுக்கும் காலபைரவருக்கும் முக்கிய பூஜைகள் செய்வதே சிறப்பு என பண்டிதர்களும் கூறுறாங்க. அடுத்து காலபைரவரை யாரெல்லாம் வழிபட வேண்டும், எப்படி வழிபட வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் தொடர்ந்து இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க. சிவனின் ருத்ராம்சமாக தோன்றிய ரூபமே காலபைரவர் ரூபமாகுங்க. அந்தகாசுரன் என்ற அசுரனை வதம் செய்வதற்காக சிவனின் நெற்றி கண்ணில் இருந்து அவதரித்தவர் பைரவர். இவர் பொதுவாக 4 திருக்கரங்களுடன் காணப்படுவார். சில இடங்களில் அரிதாக 14 மற்றும் 32 திருக்கரங்களுடன் காட்சி தருவாருங்க. சிவனின் மகனாக கருதப்படும் பைரவர் 8 வடிவங்களில் அருள் செய்ய இவர்களை அஷ்டபைரவர்கள் என அழைக்கிறோம். காசி நகரின் காவல் தெய்வமாக விளங்குபவர் இவர்தாங்க. காலபைரவரின் அனுமதி இருந்தால் மட்டுமே காசி நகருக்கு சென்று விஸ்வநாதரை நம்மால் தரிசிக்க முடியும் என சொல்வாங்க. காசி நகரத்தை விட்டு 8 திசைகளையும் இருந்து காவல் காப்பவர் இவர்தாங்க. அனைத்து சிவன் கோவில்கள்லையும் காலபைரவர் அல்லது பைரவர் சன்னதி நிச்சயம் அமைந்திருக்குங்க. வடகிழக்கு திசையில் ஆடை இல்லாமல் நின்ற கோலத்தில் காட்சி தருவார். நாகத்தை பூநூலாகவும் பிறையை தலையிலும் அணிந்து காட்சி தருவார். சிவாலயங்களில் காவல் தெய்வமாக விளங்குபவராக பைரவர் இருப்பார். பைரவர் என்ற சொல்லுக்கு பயத்தை போக்குபவர் என்று பொருள்ங்க. மனதார நினைத்து வழிபடுபவர்களுக்கு உடனடியாக அருளை தரக்கூடியவர் இவரின் அருள் இருந்தால் அஷ்டமா சித்திகமும் கைகூடுங்க. காலத்தின் கடவுள் என சொல்லப்படுவதால் ஒருவரின் தலைவிதியை மாற்றும் சக்தி இவருக்கு உண்டுங்க. நவகிரகங்களையும் நட்சத்திரங்களையும் கட்டுப்படுத்த வல்லவர் என்பதால் இவரை வழிபட்டால் நவகிரக தோஷங்கள், நவகிரகங்களால் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து மீண்டு வர முடியுங்க. இவர் சனீஸ்வரரின் குரு ஆவாருங்க. சிவபெருமானின் மிகவும் சக்தி வாய்ந்த ருத்ர வடிவங்களில் ஒன்று காலபைரவர். இவர் காலத்தை கட்டுப்படுத்தும் வல்லமை படைத்தவர் ஆவாருங்க. கருப்பான உக்கிரமான தோற்றம் கொண்ட காலபைரவரின் வாகனமான நாய் உள்ளதுங்க. நின்ற கோலத்தில் 4 திருக்கரங்களுடன் உடுக்கை, கயிறு, திரிசூலம், மண்டை ஓடும் ஆகியவற்றை வைத்தபடி காட்சி தராருங்க. காலபைரவர் தீய சக்திகள் மற்றும் செய்வினை, பில்லி, சூனியா ஆகியவற்றை அகற்ற வல்லவருங்க. காலபைரவர் வழிபடுபவர்கள் தீய சக்திகளின் பிடியிலிருந்து விடுபடுவாங்க. காலாஷ்டமி, தேய்பிரை அஷ்டமி, பைரவாஷ்டமி வரும் நாட்களில் காலபைரவரை வழிபடுவது சிறப்பானதுங்க. அடுத்தது காலபைரவரை வழிபடும் முறை குறித்து பார்க்கலாங்க. காலபைரவரை வழிபடுவதற்கு மிக உகந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் தேய்பிரை அஷ்டமி திதி ஆகியவை ஆகுங்க. இந்த நாளில் காலபைரவர் கோவில் அல்லது சிவன் கோவில்களில் உள்ள பைரவர் அல்லது காலபைரவர் சன்னதிக்கு சென்று வழிபட பிரச்சனைகள் முடிவுக்கு வருங்க. காலபைரவருக்கு சௌமுக விளக்கு ஏற்றி வழிபடுவது மிகவும் உகந்ததாகுங்க. சௌமுக விளக்கு என்பது 4 புறமும் தீபம் கொண்ட விளக்காகுங்க. இதில் நல்லெண்ணெய் விளக்கேற்றி வழிபட வேண்டுங்க. மிளகு சேர்த்த உளுந்தவடை, தயிர் சாதம் ஆகியவற்றை காலபைரவருக்கு நைவேத்தியமாக படைத்து வழிபட வேண்டுங்க. காலபைரவரை செவ்வரளி மலர் சூட்டி வழிபட வேண்டுங்க. அனைத்து விதமான பயங்களையும் போக்கக்கூடியவர் காலபைரவர். இவர் தீமைகளை அழித்து நன்மைகளை வழங்கக்கூடியவர் ஆவாருங்க. காலபைரவாஷ்டகம் சொல்லி வழிபடுபவங்க செய்வினை கோளாறுகளில் இருந்து விடுபடுவாங்க. நோய்கள் தீருங்க. வட மாநிலங்கள் சிலவற்றில் காலபைரவருக்கு மனுபானம் படைத்து வழிபடும் வழக்கம் இருக்குதுங்க. காலபைரவருக்கு மதுபானம் படைத்து வழிபட்டால் வாழ்வில் ஏற்றம் உண்டாகும் என்பதும் நம்பிக்கைங்க. பில்லி, சூனியம், மாந்திரீகம் போன்ற தீய சக்திகளால் பாதிக்கப்பட்டவங்க, தீராத கடன் தொல்லையால் அவதிப்படுபவங்க, தொழில் வீழ்ச்சி, பொருளாதார சிக்கலில் சிக்கி தவிப்பவங்க, நவகிரக தோஷங்கள், சனியின் பிடியில் சிக்கி சொல்ல முடியாத துன்பங்களை அனுபவித்து வருபவங்க, எதிரிகள் தொல்லையால் அவதிப்படுபவங்க காலபைரவர் வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொள்வது சிறப்பானதுங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கருங்காலி மாலைங்க. கருங்காலி மாலையை ஆண் பெண் என இரு பாலரும் அணியலாங்க. மேலும் இந்த கருங்காலி மாலையானது இப்போது நம்ம உற்சாக ப்ராடக்ட்ஸில்
ஆஃபர் விட்டுருக்காங்க. இந்த ஆஃபர் சில காலம் மட்டுமே இருக்குங்க, வருகின்ற புத்தாண்டு வரை மட்டுமே இந்த ஆஃபர் இருக்குங்க. உங்களுக்கு கருங்காலி மாலை வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த கருங்காலி மாலையை நீங்கள் வாங்கிக்கலாங்க.